அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ ஒரு முகமுக்கமான பதிவு. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த மாதிரி காலேஜஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும், உங்களுடைய சாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். பட் நீங்கள் உங்களோட டெசிஷனை ரைட் டெசிஷனை ரைட் டைமில் எடுங்க. ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்டர் தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் 14 காலேஜ் கவுன்சிலிங் இருக்குது. ஸோ அதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். 1150 சீட்டு, அதில் பேலன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் போக எவ்வளோ சீட்ஸ், 1062 சீட்டு வந்து கவுன்சிலிங்கில் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு, அதான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கைண்ட்லி விசிட் அண்ட் செக் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த காலேஜ். ஸோ மீண்டும் சொல்கிறேன், கைண்ட்லி விசிட் அண்ட் செக் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த காலேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஏன் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட்டை பற்றி போடாமல், சார் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் போடுறீங்க சார் அப்படின்னா, ஸோ இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் எடுக்கிறவங்க தான் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்து போட போகிறோம். ஸோ டாப் 600+ இருக்கவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, தே வில் கெட் அ குட் காலேஜ் ரம் எம்எம்சியோ கீழ்ப்பாக்கமோ ஸ்டான்லியோ மதுரையோ கோயம்புத்தூர் அந்த மாதிரி எடுத்துருவாங்க டாப் மண்டே அன்னைக்கு. பட் அவங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகிற மாதிரி இருக்கிற மாணவர்கள், நீங்கள் என்ன பண்ணணும், பேரண்ட்ஸோட காலேஜ் விசிட் பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோட கருத்து. அப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, நான் 2018 நிறைய காலேஜ் விசிட் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் நான் ஒரு சார்ட் அரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மாதிரி காலேஜஸ் பெட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிஏஜிஎம்எஸ் எல்லா விதத்துலையும் பெட்டராக இருக்கும். அடுத்து திருச்சி எஸ்ஆர்எம், கேஎம்சிஹெச், என் பொண்ணு ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜ் இல்லை, லாஸ்ட் இயர் ஆரம்பித்தாங்க, வேலமால். இந்த வேலமால் வந்து ஏன் ரெட்டில் போட்டு ஏரோ இண்டிகேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் காலேஜ் இஸ் குட், ஃபெசிலிட்டிஸ் குட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் குட், பட் தட் ஐ புட் சம் இண்டிகேஷன் ஹியர், யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் வை ஐம் மேக்கிங் திஸ். அடுத்தது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், கேவிஐஎம்எஸ். கேவிஐஎம்எஸை பொறுத்தவரைக்கும் ஒரு சுமாரான காலேஜ்னால, அதாவது சின்ன காலேஜ் 100 strength, பட் அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். பட் ஃபீஸ் ஆஸ்பெக்ட் அரௌண்ட் 6.3 அந்த மாதிரி தான் வரும், இன்க்ளூடிங் ஹாஸ்டல். புரியுதுங்களா, ஃபினான்ஸியலாக ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கம்மினா எனக்கு தெரிய எல்லா காலேஜில் இதுதான் ரொம்ப குறைவு. ஸோ கேஎம்சிஹெச் ஸோ 7+ ஹாஸ்டல் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரலாம். திருச்சி எஸ்ஆர்எம் 7 வருது, கேஎம்சிஹெச் அரவுண்ட் 7, கேவிஐஎம்எஸ் 6+, புரியுதுங்களா, மேப்எம்ஸ் அரவுண்ட் 7.75 அந்த அப்ராக்சிமேட் சொல்கிறேன், இந்த ரேஞ்ச் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த 6 காலேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நான் க்ரீன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, இந்த கிரீன் மார்க்டு காலேஜஸ் மட்டும்தான் டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபீஸை சொல்லுவாங்க. மீதி காலேஜெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுடைய ரியல் சுச்சுவேஷன் தெரியும். ஸோ தாகூர் மேபி 9 range வாங்கலாம், கற்பகம் கண்டிப்பாக 9 range இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2018 இதெல்லாம் 8 சொன்னாங்க, 2018 நான் விசிட் பண்ணும்போது 8 lakhs+. ஸோ தனலட்சுமி சீனிவாசன் ஆல்சோ அப்போவே 8 lakhs+, இப்போ 9 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ தனலட்சுமி சீனிவாசனில் 2nd year 1.5 years ஃபீஸ் கூட வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அன்னபூர்ணி என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் அப்ரூவல். இப்போ இந்த ரெண்டு பாருங்கள், கற்பகம் தனலட்சுமினா 8, 9, 9, 8, இது ரெண்டும் மாறி மாறி உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கற்பகம் பெட்டரா தனலட்சுமி பெட்டரா நம்ம சொல்ல முடியாது, ரெண்டும் அப்ராக்சிமேட்டாக ஒரே ரேஞ்சு தான். இந்த தாகூர் கற்பகம் சட்டன் ஆஸ்பெக்டில் தாகூர் சென்னை பேஸில் இருக்குது, ஒரு சிலர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ரெண்டும் பெரிய டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் அட்மிஷன் கிடையாது தாகூரில். ஸோ இங்கே கற்பகத்தில் 1 time, 2 times அந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் அட்மிஷன் இருந்திருக்கு. ஸோ இது ஒரு சடன் ஆஸ்பெக்டில் மாறி மாறி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அன்னபூர்ணிலையும் டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் அட்மிஷன் இருந்திருக்கு. ஸ்ரீ மூகாம்பிகை கன்னியாகுமரியில் இருக்குது, பனிமலர் நியூ காலேஜ். பட் பனிமலரோட இன்ஜினியரிங் காலேஜை வச்சு சொல்கிறேன், இது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிறது. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு நல்ல காலேஜ். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஒரு அனுமான், நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்திரா மெடிக்கல் காலேஜும் நியூ காலேஜஸ் தான், ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடி ஆரம்பித்து திருப்பி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. மாதா மெடிக்கல் காலேஜ் நிறைய டைம் டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் அப்ரூவல், லாஸ்ட் 2018-17 அட்மிஷனே கிடையாது, லாஸ்ட் இயர் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலேயும் சடன் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் டிசைட் பண்ணணும். அதனால தான் இது என்னோட சாய்ஸ், புரியுதுனா, இது வந்து இப்போ என்னோட ப்ரிஃபரன்சஸ், இட் இஸ் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ஹவ் விசிட்டட் த காலேஜஸ் 1 to 2 அண்ட் 4 to 11 இந்த காலேஜெல்லாம் விசிட் பண்ணியிருக்கேன். 10 காலேஜ் விசிட் பண்ண நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். கேஎம்சிஹெச் விசிட் பண்ணலாம் அந்த டைம் கிடையாது, பட் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கள் கோயம்புத்தூரில் இருக்கனால விசிட் பண்ணியிருக்கோம், காலேஜ் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். பட் இட் இஸ் ஆல்சோ ரீசனபிள், ஹாஸ்பிட்டலில் நிறைய வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கிறனால கொஞ்சம் 7+ ஃபீஸ் வரலாம்.
ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பேஸ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு டேக் டெசிஷன் இஸ் யுவர்ஸ். இப்போ சொல்கிறேன் உங்கள் டெசிஷன். ஸோ டேக் த ரைட் டெசிஷன் அட் ரைட் டைம். அதை நீங்கள் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். தயவு செய்து சொல்கிறேன், இப்போ ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டாரு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து காலேஜெல்லாம் விசிட் பண்ணேன், எல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் 6 to 7 காலேஜ் விசிட் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது அந்த நண்பர் சொன்ன விஷயம், அது கடலூர்லேருந்து ரமேஷ்னு ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி சார் காலேஜெல்லாம் விசிட் பண்ணோம், அந்த காலேஜ் நீங்கள் சொன்ன ஐடியாவில் போகும்போது எங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு ஒரு சொன்னது வந்து அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து நம்ம சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நீங்களும் செய்யுங்க, அதனால தான் ஃபஸ்ட் வேர்டு எழுதியிருக்கேன், கைண்ட்லி விசிட் அண்ட் செக் த ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும், அல்லது செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும், அல்லது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கடைசியாக கிடைக்கணும்னு நம் வி ப்ரே அ காட். பட் குட் லக் ஃபார் தட். பட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக இது இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு பெட்டர் ஃபியூச்சர் இருக்கும், நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணலாம். இந்த பார்டரில் இருக்கவங்க மனநிலை எனக்கு புரியும், ஏன்னா நாங்கள் அந்த மனநிலையில் தான் இருந்து வந்திருக்கோம். ஸோ அதனால தான் இதை இவ்வளோ தூரம் நாங்கள் ரிஸ்க் எடுத்து சொல்கிறோம். அடுத்தது மருத்துவம் என்பது ஒரு சேவை, நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஃபீஸ் கொடுத்து படிக்கலாம், ஃப்ரீயாக படிக்கலாம், கவர்மெண்ட்டில் படிக்கலாம், இது ஒரு மகத்தான சேவை. வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு உன்னதமான ஒரு சேவையை, அது ரொம்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோடு நீங்கள் ஒரு மருத்துவராக ஆகக்கூடாது அப்படிங்கிறத என்னோடய வேண்டுகோள். ஈவன் என்னோடய டாக்டரை கூட சொல்லியிருக்கேன், நாங்கள் ஒரு கிராமத்துலேருந்து வந்தாலும் வருஷத்தில் மந்த்லி ஒன்ஸ் ஆர் வருஷத்தில் ஒரு நாலு முறையாவது அந்த கிராமத்துக்கு போய் நீ ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ மெடிக்கல் சேவை செய்யணும், அந்த மருத்துவ சேவையை செய்யணும் அப்படிங்க ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன், பொண்ணு கூட சொல்லியிருக்கேன். அதை மாதிரி நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர் ஆக வேண்டும் என்பது எனது விருப்பம். அந்த மருத்துவர் ஆனாலும் அது ஒரு சேவையாக செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், உங்கள் மருத்துவம் ஒரு புனிதமான ஒரு துறையாக நீங்கள் மதிக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் என்று சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் இது மாதிரி நல்ல பதிவுகளை உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். எங்களது சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.